மாவட்டம் குகன்பாறையில் லட்சுமி பட்டா சாலையில் வெடிவிபத்து நிகழ்ந்திருக்கிறது. இதில் ஒருவர் பலியாகி இருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கணேஷிடம் கேட்கலாம். கணேஷ், போ அந்த விபத்து எப்படி நடந்தது என்ற விவரம் தெரிய வந்திருக்கா? வேறு யாருக்கேனும் காயம் ஏற்பட்டிருக்கா? அபிநயா, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே குகன்பாறையில் பாலமுருகன் என்பவருக்கு சொந்தமான நாக்பூர் உரிமம் பெற்ற பட்டாசாலை செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசாலையில் இன்று காலை வழக்கம் போல அந்த பட்டாசு தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய ரசாயன மூலப்பொருட்களை கலவை செய்யும் பணியில் இரண்டு தொழிலாளர்கள் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். அப்போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட உராய்வின் காரணமாக அந்த பட்டாசாலையில் பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெடிவிபத்தில் உடனடியாக அந்த அவர்கள் பணியாற்றி கொண்டிருந்த அந்த அறை என்பது வெடித்து தரமட்டமாக இருக்கிறது. இதில் கோவிந்தராஜ் என்ற தொழிலாளி சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்திருக்கிறார். மேலும் குருமூர்த்தி என்ற 20 வயது தொழிலாளி 50% தீக்காயத்துடன் மீட்கப்பட்டு அவர் தற்போது சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தீக்காய சிகிச்சை பிரிவில் தொடர் சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த கட்டிட இடிபாடு முழுவதுமாக அங்கு அகற்றப்பட்ட பின்னர் தான் மேலும் யாரேனும் உயிரிழந்திருக்கிறார்களா என்பது போன்ற தகவல்கள் முழுமையாக தெரிய வரும். தொடர்ந்து அங்கு தீயணைப்புத்துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறையினரும் ஆய்வு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த தொழிலாளர்கள் காலை நேரத்தில் அந்த ரசாயன மூலப்பொருட்களை வழக்கமாக கலப்பது வழக்கமாக இருந்து வருகிறது. சமீப நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்திருப்பதன் காரணமாக அந்த மூலப்பொருட்களுடைய ரசாயன கலவையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேதியியல் மாற்றம் காரணமாகவே இந்த வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்பது முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இருந்தாலும் கூட அங்கு வருவாய்த்துறையினர் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். தொடர்ந்து மீட்பு பணியும் மறுபுறம் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அபிநயா, வெடிவிபத்து தொடர்பான விரிவான விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார். திருச்சி மாவட்டம் துறையூரில் சத்துணவு முட்டையை பயன்படுத்திய ஹோட்டலுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. ரத்னா ஹோட்டலுக்கு சீல் வைக்க மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் விஜயகோபாலிடம் கேட்கலாம். விஜயகோபால், இந்த விவகாரம் குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, தமிழகம் முழுவதும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அரசு பள்ளிகள் என்று மத்திய சத்துணவு திட்டமானது செயல்பட்டு வருகிறது. இதே போல அங்கன்வாடி பள்ளிகளிலும் இதற்கான ஊட்டச்சத்து உணவு என்ற பெயரில் மாணவ மாணவிகளுக்கு முட்டை வழங்கப்பட்டு வருகிறது. தினமும் ஒரு முட்டை என்ற அளவில் இந்த மாணவ மாணவிகளுக்கு முட்டையானது சப்ளை செய்யப்பட்டு வருகிறது. இந்த முட்டைகளை அடையாளம் காணும் வகையில் அதன் மேல் ஒரு சீலிடப்பட்டும் அது எப்பொழுது வழங்கப்பட்டது, எவ்வளவு நாள் அது காலாவதியாகும் என்பது குறித்த விவரங்களும் அதில் அடங்கியிருக்கும். இந்நிலையில் திருச்சி மாவட்டம் துறையூரில் செயல்படக்கூடிய திருச்சி சாலையில் செயல்படக்கூடிய பிரபல ஹோட்டல் ரத்னா ஹோட்டல் என்ற ஹோட்டலில் இந்த சத்துணவு முட்டையில் என்பது கிட்டத்தட்ட ஒரு 50 மேற்பட்ட அட்டைகளில் இந்த காட்சி பொருள் போல அடுக்கி வைத்து ஆம்லேட், ஆஃப் ஆயில், கலக்கி என்று விதவிதமான பொருட்களை இவர்கள் தயார் செய்து வழங்கி வருவார்கள். ஒரு முட்டையை 2 ரூபாய்க்கு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆஃப் ஆயில் என்றால் அதற்கு 10 ரூபாய், ஆம்லேட் என்றால் அதற்கு 20 ரூபாய், கலக்கி என்றால் அது 15 ரூபாய் என்று விதவிதமாக இவர்கள் விலை வைத்து விற்பனை செய்து வருகிறார்கள். இந்த காட்சியானது தற்பொழுது நமது தொலைக்காட்சி மற்றும் பல்வேறு ஊடகங்களில் வெளியான நிலையில் தொடர் நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் உத்தரவிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த ரத்னா கடையானது இன்னும் சிறிது நேரத்தில் சீல் வைக்கப்பட உள்ளது. அதற்கான உத்தரவை மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்திருக்கிறார். இதற்காக அங்குள்ள துறையூர் வட்டாட்சியர் மற்றும் இந்த சத்துணவு பொறுப்பாளர் ஆகியோர் அங்கு சென்றிருக்கிறார்கள். மேலும் இந்த முட்டைகள் என்பது ஊட்டச்சத்து பிரிவுக்கு வழங்கப்படும் முட்டையில் இருந்து வழங்கப்பட்டதா அல்லது மற்றபடி அந்த பள்ளிகளுக்கு வழங்கப்படிய கூடிய முட்டையிலிருந்து வந்ததா என்பது குறித்தெல்லாம் ஒரு தீவிர ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் இருக்கும் என்று மாவட்ட ஆட்சியர் தரப்பில் நமக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அபிநயா, பள்ளி மாணவர்களுக்கான அந்த சத்துணவு முட்டை ஹோட்டலில் பயன்படுத்தப்பட்டது தொடர்பான விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விஜயகோபால்.